ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு ரொட்டீன் வ்ளாக் பார்க்க போகிறோம். இந்த ரொட்டீன் வந்து நான் இப்போது ஒரு 3 வீக்ஸாக வந்து வெயிட் லாஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். வெயிட் லாஸ் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதே மாதிரி 30 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு. நிறைய பேர் அதில் ஜாயின் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குன்னு காட்ட போகிறேன். அதாவது நான் என்ன சாப்பிட்றேன், முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியான ரெசிபிஸ் இன்றைக்கி வந்து நான் என்னெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறமா மிட் மார்னிங் என்ன சாப்பிட போகிறேன், அடுத்ததை வந்து லஞ்சுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்றத பற்றி தான் அந்த ப்ளாகில் காட்ட போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ டெய்லியுமே காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு 5 மணிலேருந்து 5:30 நான் எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ எந்திரிச்சதுக்கப்புறமா மார்னிங் ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஒர்க் அவுட் கிளாஸஸ் இருக்கும். ஸோ அது வந்து நான் முடித்ததுக்கப்புறமா இப்போ கிச்சன் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நான் செய்கிறது கிச்சனுக்குள்ளே வந்தேன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டில் சுடுதண்ணி போட்டுட்டு ஃப்ளாஸ்க்லலாம் எல்லாத்தையும் ரீஃபில் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா இன்னுமே இங்கே வந்து கோல்டாக இருக்கிறனால கொஞ்சம் ஹாட் வாட்டர் தான் குடிப்போம். அதனால் ஃப்ளாஸ்கில் வந்து ஃபஸ்ட்டு ரீஃபில் பண்ணிவிட்டு அப்புறமா ரொட்டீனாக நான் பண்ணுறேன் இந்த சீரக தண்ணி, அதுவும் செஞ்சு என்னோடய ஜக்கில் வந்து ஊற்றி எடுத்து வச்சுருவேன். அதில் மிச்சம் இருக்கும் இல்லையா, எப்படின்னு ஜக்கில் ஊற்றுனது போக அதிலிருந்து ஒரு 1/2 கிளாஸ் வந்து காலையில் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த தண்ணி குடிச்சிருவேன். நல்லா கொஞ்சம் வார்மாக குடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது வந்து வேணும்னா நீங்கள் வந்து சூடு பண்ணி குடிச்சிக்கலாம், இல்லைனா அப்படியே கூட நாள் ஃபுல்லாக குடிச்சிக்கலாம். இப்போ அடுத்ததான் வாஷிங் மிஷின் ஆன் பண்ண போகிறேன். நான் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுறது இந்த லாண்ட்ரி பாட்ஸ் தான். இதிலே வந்து நம்மளுக்கு ஃபேப்ரிக் கண்டிஷ்னரும் வருது, பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஊற்றுவேன். அடுத்ததை இது பார்த்தீங்கன்னா பர்ஃப்யூம் பர்ல்ஸ். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட இதில் ட்ரம்மில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அது மேலே நம்ம துணியெல்லாம் டாப் அப் பண்ணணும். இது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் துணிக்கு. அதே மாதிரி துணி காஞ்சதுக்கப்புறமா நம்ம மடித்து கபோர்டில் வச்சா கூட எவ்வளோ நாள் கழித்து அதை எடுத்து யூஸ் பண்ணோனாலும் அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் துணியில். ஸோ அதனால் நான் இது எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து எல்லாம் அதெல்லாம் ட்ரம்மில் சேர்த்ததுக்கப்புறமா தான் துணி போடணும். துணி போட்டுட்டு நம்ம இந்த பர்ஃப்யூம் பர்ல்ஸ்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக வந்து துணியில் அங்கங்கே மாட்டிக்கும். நம்மளுக்கு வந்து வாஷ் ஆகி வந்ததுக்கப்புறமாவும் அது கரையாமல் அப்படி முழுசாக இருக்கும். ஸோ அதனால் எப்போயும் நம்ம வந்து ட்ரம்மில் தான் ஆட் பண்ணணும். இப்போ வந்து வாஷிங் வந்து எல்லா துணியெலாம் சேர்த்தாச்சு. எக்ஸ்ட்ரா நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் கண்டிஷ்னரும் கொஞ்சம் ஒரு மூடி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது மிஷின் ஆன் பண்ண போகிறேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஸ்பராகஸ் வதக்க போகிறேன். அப்புறமா எக் வந்து கொஞ்சம் பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு பிரெட்டு டோஸ்ட் பண்ண போகிறேன். இந்த ஆஸ்பராகஸ் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரேவிங் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா இதுக்கு ஒரு க்ரன்ச்சி ஃபீல் இருக்கும், அதே மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் நான் வந்து வீக்லி 2 times இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். இப்போ வந்து இந்த ஆஸ்பராகஸில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு இந்த மாதிரி பீன்ஸ் மாதிரி நான் கட் பண்ணி அதில் சேர்த்து வதக்கியிருக்கேன். ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் தேவையான அளவு பெப்பரும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ரொம்ப குயிக்காக அது ரெடி ஆயிரும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ ஆஸ்பராகஸ் வதக்கணும் இல்லையா, அந்த எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நான் வந்து முட்டையை வந்து பொடி மாஸ் மாதிரி பண்ணிக்க போகிறேன். வெங்காயம் எதுவும் சேர்க்காமல் அப்படியே வெறும் முட்டை மட்டும் பண்ண போகிறேன். ஒருத்தருக்கு 2 முட்டை கணக்குக்கு 4 முட்டை நான் சேர்க்குறேன். ஸோ இதை வந்து ஜஸ்ட் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி தானே பண்ணுறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம்.
இப்போ எக் எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை வந்து கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ அவ்வளோதான், எக் வந்து நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. கடைசியாக அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன். ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட், ஆனால் கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஆனால் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா டெய்லியும் ஓட்ஸு இல்லை ராகியில் ஏதாவது செஞ்சு சாப்பிட்றது வந்து கொஞ்சம் போரிங்காக ஃபீல் பண்ணுறப்போ நான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுப்பேன். இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம செஞ்ச ஸ்க்ராம்பிள் எக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டோஸ்டரில் தேவையான டோஸ்ட் வச்சுக்கலாம். இப்போ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ப்ரெட்டு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு நான் இந்த பிளான் பேஸ்ட் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து டெய்ரி ஃப்ரீ, ஸோ இது நல்ல க்ரீமியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக நம்ம பட்டர் மாதிரியே. இது வந்து அதே மாதிரி லோ ஃபேட் அப்படின்றனால கொஞ்சம் நம்ம வெயிட் லாஸ்லேயும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால் நான் லோ ஃபேட்டாக பார்த்து வாங்கியிருக்கேன். இப்போ தேவையான அளவு இந்த மாதிரி அப்ளை பண்ணி சாப்பிட்றலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறமா அடுத்து நான் செய்கிற வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, துணி முடிஞ்சதுக்கப்புறமா அதை வந்து எல்லாத்தையும் ஸ்டாண்டில் காய போட்டுட்டு நான் வந்து வாக்கிங் கிளம்பிடுவேன். அட்லீஸ்ட் 1 hour ஆஃப் வாக்கிங் டெய்லியும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் வாக்கிங்லாம் முடித்ததுக்கப்புறமா தான் நான் வீட்டுக்கு போயிட்டு மிட் மார்னிங் செய்கிறது, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லன்ச் செய்கிறது இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். இப்போ வாக்கிங் முடிச்சாச்சு. வாக்கிங் முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு வந்தனுமே ஒரு 11 மணி வாக்கில் நான் வந்து பார்த்திங்கன்னா மிட் மார்னிங் எதாவது சாப்பிடுவேன். மோஸ்ட்லி வந்து ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடுவேன், ஏன்னா அதுதான் ஈஸி, அப்படியே நம்ம சாப்பிட்றலாம். சம்டைம்ஸ் என்றைக்காவது டைம் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட் ஜூஸு அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுவேன். இன்றைக்கி நான் வந்து ஏபிசி ஜூஸ் செய்கிறேன். ஏபிசி ஜூஸ்னால் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், ஆப்பிள், பீட்ரூட், அதுக்கப்புறமா கேரட், இது மூணும் சேர்த்து செய்கிறது தான் ஏபிசி ஜூஸ். இதில் வந்து நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 ஆப்பிள் சேர்த்து இருக்கேன். அதே மாதிரி 2 கேரட் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில். அடுத்தது ஒரே ஒரு பீட்ரூட். இதெல்லாமே பச்சையாக தான் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சுகர் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கக்கூடாது, அதில் இருக்க ஸ்வீட்னஸே போதும். நல்லா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து ஜூஸ் பதத்துக்கு அடிச்சுக்கலாம். இப்போ இந்தியாவில் வந்து சம்மர் டைம் இல்லையா, இந்தியாவில் இருக்கீங்க அப்படின்னா சம்மர் டைம் அப்படின்றனால நீங்கள் வந்து இந்த ஜூஸ் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும், அதே மாதிரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நல்லா அதை பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் தேவையான அளவு தண்ணி மேற்கொண்டு இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஜூஸ் பதத்துக்கு நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதனால் நல்ல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஐஸ் கியூப்ஸும் சேர்த்துக்கலாம். இப்போ ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. இதை வந்து அப்படியேவும் சாப்பிட்லாம் பிடிச்சவங்களுக்கு, பட் நான் வந்து வடிகட்டி சாப்பிடுவேன். ஏன்னா அப்போ தான் அது வந்து ஜூஸ் நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லைனா கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும் இல்லையா. அதனால் நான் வந்து வடிகட்டி இதை வந்து அப்படியே சாப்பிட போகிறேன். நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா நீங்கள் வந்து அப்படியேவும் குடிக்கலாம். பட் சுகர் லெவலை நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி கொஞ்சமாக அதில் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் நான் சேர்க்க போகிறேன். நான் எந்த ஜூஸ் பண்ணாலுமே நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் சேர்ப்பேன். ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்க அப்படின்னா இதை நான் அட்வைஸ் பண்ணுவேன், கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப ஒரு சிட்டிகை சேர்த்தா போதும், நிறையாலாம் சேர்க்க தேவையில்ல. ஜஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை சேர்த்தா போதும். சேர்த்துட்டு நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம அப்படியே இதை வந்து கிளாஸில் மாற்றிடலாம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த ஜூஸை பற்றி தெரியாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ மிட் மார்னிங் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா நான் வந்து லஞ்சு செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இன்றைக்கி லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. எல்லா வெஜிடபிள்ஸையும் சேர்த்து தேங்காய் பால் சேர்த்து ஒரு தேங்காய் பால் புலாவ் மாதிரி நான் ஒன்று பண்ண போகிறேன். அது கூடவே வந்து ஒரு பாயில்டு எக்கு ரைத்தா, இதுதான் இன்றைக்கி லஞ்சு. ரொம்ப சிம்பிள் தான், நிறையா வெஜிடபிள்ஸ் சேர்த்து அப்படியே ஒன் பாட் ரெசிபி மாதிரி நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பீன்ஸு, கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து நான் வந்து நறுக்கிக்கிறேன். அடுத்ததை வந்து தேங்காய் பாலும் நல்லா கொஞ்சம் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரைஸ்க்கு வந்து நம்ம மசாலா அரைச்சும் செய்யலாம், பட் இன்றைக்கி நான் ஈஸியஸ்ட் மெத்தட் டைரெக்டாக அப்படியே தாளிக்கிற ஸ்டைலில் நான் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், தேவையான காய்கறிகள், அதுக்கப்புறமா வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இங்கே ஒரு கேஸ்டைன் கேசரோல் வந்து நான் சூடு பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ரீசெண்டாக வாங்கினது தான். என்னோடய இன்ஸ்டா ஸ்டோரியை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாளாக நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேசரோல் வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன். இது எனக்கு ஏற்ற சைஸில் கிடச்சனால நான் வந்து இது ஒன்று வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இந்த புலாவ், அதுக்கப்புறமா கறி இதெல்லாம் செய்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், ஏன்னா ஹெவி பாட்டம் அப்படின்றனால. இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். அதில் 3 ஏலக்காய், சின்னதாக ஒரு பட்டை துண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 3 பீஸ் கிராம்பு. அடுத்ததாக கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக அன்னாச்சி பூ இருக்கு இல்லையா, அது வந்து ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அது கூடவே நம்ம வந்து ஒரு பிரியாணி இலையை பிச்சு அதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்குறேன். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நீல வாக்கில் நான் வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அது வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அது அதில் சேர்த்துடலாம். இந்த புலாவுக்கு வந்து வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. கொஞ்சம் பாதி வதங்கினேனுமே நம்ம அடுத்த பொருட்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா வெங்காயம் ரொம்ப வதங்குச்சு அப்படின்னா கலர் மாறிடும், புலாவோட கலர். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப வதக்க தேவையில்லை. இப்போ வெங்காயம் வந்து பாதி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே நம்ம வந்து புதினா, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா அந்த புலாவுக்கு காரம் வந்து அந்த பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் நம்ம வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா வதக்கிடலாம். வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ அதோட பச்சை வாசமும் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க காய்கறிகளை சேர்த்துடலாம். நான் வந்து பீன்ஸ், கேரட்டு, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த காய்கறிகள் பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாஸ்தி பங்கு எடுத்திருக்கேன். 1 கப் ரைஸ்க்கு நான் 2.5 கப் அளவுக்கு காய்கறிகள் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா 1:1 ரேஷியோவில் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். நான் நிறையா காய்கறிகள் சேர்த்து தான் எப்பவுமே இந்த மாதிரி ரைஸ்லாம் பண்ணுவேன். ஸோ இப்போ காய்கறிகள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை பட்டாணி இருந்ததுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வீட்டில் காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் அதுக்கு பதிலாக நான் வந்து ஃப்ரோசன் பட்டர் பீன்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா நம்ம வந்து அடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். இப்போ நான் வந்து பாக்கி கொஞ்சம் கொத்தமல்லியும் இப்போ வந்து மேலே சேர்த்துருக்கேன். நிறையா சேர்த்தோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ரைஸ்க்கு மெஷர் பண்ணி நான் சேர்க்குறேன். 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்ப்போம். அந்த தண்ணிக்கு பதிலாக இன்றைக்கி வந்து 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், அதுதான் டிஃப்ரென்ஸு. நீங்கள் இல்லை 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி கூட அப்படி மிக்ஸ் பண்ணியும் சேர்க்கலாம். பட் நான் வந்து ஃபுல்லாகவே தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரிசி உடையாமல் மெதுவாக அதை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டதுக்கப்புறமா நீங்கள் உப்பு டேஸ்ட்டு பாருங்கள். பத்தலை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொஞ்சம் நல்லா வத்தி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தம்ல சேர்க்க போகிறோம்.
இப்போ பாருங்கள், நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிச்சிருச்சு, தண்ணி வந்து ஆல்மோஸ்ட் வத்திருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம்மில் வச்சிடலாம். இந்த கேசரோலில் லிட்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும், அதனால் இதுக்கு மேலே எந்த வெயிட்டும் வைக்க தேவையில்லை, அப்படியே மூடி மட்டும் போட்டால் போதும். இல்லை வெயிட் இல்லாத பாத்திரமாக இருந்ததுன்னா மேலே நல்ல ஒரு வெயிட் வச்சு தம்மில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சிங்க அப்படின்னா ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ் பக்கம் நம்மளுக்கு வெந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் சூப்பராக வெந்திருக்கு, நல்ல உதிரியாக சூப்பராக வெந்திருக்கு. கிண்டி பார்க்கலாம். நம்ம ஷார்ப்பான கரண்டி எடுத்து மெதுவாக அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், கீழே சுத்தமாக அடி பிடிக்கல, உங்களுக்கு தெரியுதா? பேன் நல்லா க்ளீனாக வந்திருக்கு. பாருங்கள், இந்த கேசரோல் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபி செய்கிறதுக்கு, ஏதாவது கிரேவி இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ மெதுவாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லன்ச்சை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான லன்ச்சு தான், ஆனால் வந்து ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, இதோட அந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் ரெசிபிஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையல் தொகுப்பு.